அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த ப்ராப்ளம் ஒரு நோக்கத்துக்காக செய்யப்படுது பிள்ளைகளா. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே பாருங்கள், இதெல்லாம் சார்ஜஸ். சார்ஜஸில் வந்து சில இடத்துல கோடுகளில் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது, சில இடத்துல உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பை கன்வென்ஷன், பழக்கத்தின் காரணமாக என்ன வச்சுருக்காங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜெலாம் ஃப்ளெக்ஸை, எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸை வெளியே எமனேட் பண்ணும், வெளியில் இருப்பது போன்ற அமையும். ஃப்ளெக்ஸை வந்து போகுது, ஓடுதுன்னு சொல்கிற வழக்கில் பிள்ளைகளா, ஃப்ளெக்ஸ் இஸ் பீயிங் எஸ்டாப்ளிஷ்ட், நிர்மாணிக்கப்படுது, ரைட்? ஸோ ஃப்ளெக்ஸ் எப்படி இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃப்ளெக்ஸ் இஸ் எமனேட்டட். இப்போ இங்கே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃப்ளெக்ஸ் எல்லாம் உள்ளே வருது. ஸோ பை கன்வென்ஷன் திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜ், ரைட்? இங்கெல்லாம் ஃப்ளெக்ஸ் வெளியே வருது. பை கன்வென்ஷன் திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த கன்வென்ஷனுங்கிற வார்த்தையை சார் பயன்படுத்துகிறேன், அதை என்ன பிள்ளைங்களா, கன்வென்ஷன், கன்வென்ஷன், CONVENTION. கன்வென்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பழக்கத்தின் காரணமாக அப்படின்னு அர்த்தம். யாருடைய பழக்கத்தின் காரணமாக, பழக்கத்தின் யாருடைய பழக்கத்தின் காரணமாகன்னு கேட்டால், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் ஃபேரடே இப்படி எடுத்து செஞ்சுருக்காரு. ஸோ வி ஃபாலோ இட், அதனால் உலக ஃபுல்லாக இப்படி செய்யுது. புதுசாக நம்ம மாற்ற முடியும் வேண்டாம், புதுசாக நம்ம என்ன சொல்ல வேண்டாம், உள்ளே போனால் ப்ளஸ்ன்னு சொல்ல வேண்டாம். பெரிய விஞ்ஞானிகள் எப்படி பழக்கமாக வச்சுருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மூணு படம் கொடுத்து இந்த மூணு படத்தை பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொரு கேள்வியாக நம்ம என்ன செய்யலாம், ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம், ரைட்? இந்த ஆராய்ச்சிக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இந்த படத்தில் ஐடென்டிஃபை தி சைன்ஸ் ஆஃப் டூ சார்ஜஸ் அண்ட் ஃபைண்ட் தி ரேஷியோ Q1/Q2. ஒன்றொன்னா எடுக்கலாம், கவனமாக எடுக்கலாம். இங்கே பாருங்கள், Q1 என்ன கேட்குறாங்க, முதல்ல சைன் கேட்குறாங்க, எது ப்ளஸ் எது மைனஸ்னு. இங்கே பாருங்கள் பிள்ளைகளா, Q1க்குள்ளே எல்லாம் போகுது, ஸோ திஸ் இஸ் மைனஸ். Q2லேருந்து எல்லாம் எமனேட் ஆகுது, இந்த வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம், எமனேட் ஆகுது, இங்கே என்டர் ஆகுது, ரைட்? எமனேட், அந்த வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க, எமனேட், ஃப்ளெக்ஸ் வெளியே வரக்கூடிய பாதை, வி கால் திஸ் இஸ் எமனேட், ரைட்? வெளியில் வர்றது பாசிட்டிவ், சரிங்களா? அப்போ நம்ம எழுதிடலாம், Q2 இஸ் பாசிட்டிவ், Q1 இஸ் நெகட்டிவ். அப்புறம் என்ன கேட்குறாங்க, Q1/Q2 எவ்வளவு கேட்குறாங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய விஞ்ஞானி காஸ், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட், சரிங்களா? இப்போ இந்த சயின்டிஸ்டோடைய மிக மிக முக்கியமான லா இது பிள்ளைகளா, இதனுடைய சூட்சுமத்தை சார் தீரி நடத்தும்போது சொல்லித்தர்றேன். இப்போ என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, இவர் என்ன பண்ணுறாருன்னா, சார்ஜுக்கும் ஃப்ளெக்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உள்ள தொடர்பை நம்மளுக்கு சொல்லித்தர்றாரு. நம்ம இப்போ படிக்கிறது என்ன, இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்ஸுக்கும் சார்ஜுக்கு உள்ள தொடர்பு, சார்ஜ் டிவைடட் பை எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 5. சப்போஸ் வேறு பெர்மிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்சிலான் ஆரே சேர்த்துக்கலாம், ரைட்? தட் இஸ் திஸ் இஸ் இ ஆக்சுவலாக எப்சிலான். என்ன காமிக்குதுன்னா, ஃப்ளெக்ஸுங்கிறது சார்ஜால் உருவாக்கப்படுது, இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பெர்மிட்டிவிட்டி. பெர்மிட்டிவிட்டி அனுமதிச்சுன்னா நல்லா ஃப்ளெக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகும், அனுமதிக்க மறுத்துச்சுன்னா ஃப்ளெக்ஸ் கம்மியாக இருக்கும். இதான் இதுக்கான அர்த்தம், கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 5, Q/ கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இங்கே ஃப்ளெக்ஸ் லைன் காமிக்கிறாங்க, அப்போ கியூ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் என்ன கேட்குறாங்க, Q1/Q2 கேட்குறாங்க. ஸோ Q1 பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணி பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 ஃப்ளெக்ஸ் லைன் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இப்போ Q2 பாருங்கள், இந்த பக்கம் ஏற்கனவே 6 இருக்குது, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ இவர்கிட்ட 18 ஃப்ளெக்ஸ் லைன் இருக்குது, இவர் வெளியே விடுறாரு, இவர் 6 ஃப்ளெக்ஸ் லைனை உள்ளே அனுமதிக்கிறார். அப்போ என்னன்னு கேட்டால், இவருடைய ஃப்ளெக்ஸ் அது மாதிரி, சாரி, இவருடைய சார்ஜ் அது மாதிரி, இவருடைய சார்ஜ் அது மாதிரி, இவருக்கு இவரை விட 3 மடங்கு வலிமை உள்ளவர். 18 ஃப்ளெக்ஸ் லைனை வெளியே அனுப்பிச்சிருக்காரு, இவர் வலிமை குன்றியவர், 6 ஃப்ளெக்ஸ் லைனை தான் உள்ளே பெர்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ Q1/Q2 இஸ் ஈக்குவல் 6/18, 1/3. இப்போ உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? அடுத்த ப்ராப்ளத்தை சார் சொல்கிறேன், நீங்கள் தான் பிள்ளைங்க என்ன செய்யணும், உங்கள் மைண்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே என்ன கேட்குறாங்க, கால்குலேட் தி ரேஷியோ ஆஃப் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் ஐடென்டிஃபை தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல் அட் 3 பாயிண்ட்ஸ், A, B, C அப்படி கேட்குறாங்க. அப்போ என்னென்னா, 3 பாயிண்ட் A, B, C, அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நீங்கள் கம்பேர் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் எந்த மேத்தமெட்டிக்கல் வேல்யூவும் தெரியல, நம்ம என்ன செய்ய முடியாது, அவனுடைய அமௌண்ட்டை குவான்டிட்டியாக சொல்ல முடியாது, குவாலிட்டியாக சொல்லலாம், அதிகம் குறை அப்படி சொல்லலாம். ஃபஸ்ட்டு சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்ணு முன்னாடி தெரியுது அங்கே ஃப்ளெக்ஸே இல்லை, ஏதாவது ஃபீல்டு போதா இல்லை, ஸோ C 0. ஸோ இங்கே எழுதிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் C is equal to 0. இந்த ஏவையும் பியையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏ இருக்கிற இடம், ஏ வந்து
நிறைய ஃப்ளக்ஸ் லைன் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து அதனுடைய ஃபீல்டு எப்படி இருக்கும், வில் பி ஹையர். இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியா அதிக ஏரியாவுக்குள்ளே போயிடுச்சிங்களா. இதெல்லாம் நீங்கள் பிள்ளைங்க சிந்திச்சு பார்க்கணும், பாடம் சொல்லித்தரது மட்டும்லையூ. யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். வெளியே வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஏரியா, டிஸ்டன்ஸ் கூட கூட அதிக ஏரியாவில் ஃப்ளக்ஸ் பிரியும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஐ கேன் ரைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ இஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி. இதுதான் பிள்ளைகளா இது சம்மந்தப்பட்ட விஷயம். ரைட், அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன கேட்குறாங்க, சி ரெப்ரசன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூணு சார்ஜுக்கு. ரைட், கியூ டூ வந்து மைனஸ் டுவெண்ட்டி நேனோ கூலும்னா கியூ ஒன் கியூ த்ரீ எவ்வளோ இருக்கும் கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ. இங்கே பார்த்தாவே தெரியுது இவன் தான் அதிக பலவானாக இருக்கான். ஏன் பிள்ளைகளா, அதிக ஃப்ளக்ஸ் லைன் உனக்குள்ளே வருது பாருங்கள். கியூ ஒன் வெளியே அனுப்புகிற மாதிரி கியூ த்ரீ வெளியே அனுப்புகிற மாதிரி ரெண்டு பங்கு இவன் வா இவன் வந்து உள் வாங்குறான். ஸோ இது நெகட்டிவ் சார்ஜ், ஹியூஜ் சார்ஜ். கியூ ஒன் அவனோட கம்மி, எவ்வளவு கம்மி பார்க்கலாம். நீங்கள் பை சிமெட்ரி நீங்கள் என்ன தெரியுதுன்னா இவன் எத்தனை இருக்கான் இனி பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு, அதே மாதிரி இங்கே இருக்குது. அப்போ இவனை மாதிரி ரெண்டு பங்கு இருக்கான், இவனை மாதிரி ரெண்டு பங்கு இருக்கான். ரைட், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாருங்கள் நம்மளுக்கு என்ன தெரியுது, கியூ டூ டிவைட் பை டூ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ். மாடுலஸ்னா ப்ளஸ் மைனஸ் கணக்கு இல்லை, அளவு மட்டும். இஸ் ஈக்குவல் டு கியூ ஒன் இஸ் ஈக்குவல் டு கியூ த்ரீ. ரைட், இவனை அப்போ இவனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்க, இருபதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருபதில் பாதி. ஸோ இவனும் பத்து நானோக்குழும், இவனும் பத்து நானோக்குழும், அவ்வளோதான் பிள்ளைகளா விஷயம். ஸோ பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.